நான் 8ஆம் தேதியே கவர்னர் உரையில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சபாநாயகர் இடத்துல நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன். நிச்சயம் பார்க்கிறேன்னு முதல்ல சொன்னார். நேற்று இரவு எனது உதவியாளர் வந்தபொழுது நாளைக்கு லஞ்ச் அரவுண்ட் லஞ்ச் டயத்தில் அவருக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி கிளம்புற வாய்ப்பு கொடுக்க முடியல, என்னால் வாய்ப்பு தருவே பார்க்கிறேன் என்று சொன்னேன்னு ஸ்பீக்கர் சொல்கிறார். ஸ்பீக்கர் நடுநிலையாக நடந்துக்க மாட்டுறாரு. அவர் ஸ்பீக்கருங்கிற ஸ்தானங்கிறது ஒரு ஜட்ஜு மாதிரி இடம், ஆனால் அவர் அது மாதிரி நடந்துக்கல. நேற்று இரவு வரை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். நான் 12ஆம் தேதி இருக்க மாட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், அதனால் நாளைக்கு இன்றைக்கி முடிக்கிறதுனால கொடுக்குறேன்னு சொன்னது அது லஞ்ச் டயத்தில் இருக்குன்னு என்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னார். பார்க்கிறேன்னு சொன்னது இப்போ தான், பார்க்கிறேன்னு சொன்னதுக்கோ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கோ வித்தியாசம் இருக்குது. வேணுமென்ற இரவுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இல்லை நான் வாய்ப்பு தருவேன்னு பார்க்குறேன்னு தான் சொல்கிறாரு. அது வந்து வேணுக்குன்னு நான் அவாய்ட் பண்ணது தர்றேன் தர்றேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லஞ்ச் டயத்தில் இருக்கோம் 1:30 போல் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து கடைசி நேரத்தில் இப்போ நீங்கள் கால் நேற்று நைட்டு வரைக்கும் இல்லாத இப்போ என்ன திடீர்னு நேற்று வரைக்கும் நாளைக்கு 1:30 தரேன்னு சொன்னவர் இந்த கூட்டத்தினால நான் தர முடியலன்னு சொல்லாமல் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்கிற பையிலேருந்து அவர் வந்து அதை அவர் சொல்கிறேன்னு சொன்னதை செய்ய முடியாததுனால அப்படி தப்பிக்கிறது அப்படி சொல்கிறார். எப்போதுமே கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் சார் வழக்கமாக பேசுவாங்க, அந்த அடிப்படையில் இருக்குது. அடுத்த முறை வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு சார். சார் நேற்று இரவு வரைக்கும் முன்னே அப்படியே சொல்லணும்னா உங்களுக்கு முடிஞ்சால் தர்றேன்னு சொல்லலையே, தர்றேன் நாளைக்கு லஞ்ச் டயத்தில் தர்றேன்னு சொன்னார். தர்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய என்ன கவர்னர் உரையில் முதல்ல நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஆர்கே நகர் தொகுதியில் அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை நான் வந்து சொல்லலாம். குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவர்கள்ட்ட 57,000 பேர் வீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடுகளை கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கணும். அதுமாதிரி குறிப்பாக அங்கே வாழ்கிற மீனவ சமுதாய மக்கள் அவர்களுக்கு மீன் அங்காடி அவர்கள் விருப்பப்பட்ட இடத்துல கட்டித்தர வேண்டும். அங்கே வாவுசி நகரில் இருக்கிற அந்த மீன் மார்க்கெட்டை இன்னும் தர உயர்த்தி தர வேண்டும். இதுபோல் பல்வேறு கோரிக்கைகள் அங்கே வந்து இன்னும் குடிநீர் பிரச்சனை, குடிநீரில் கழிவு நீர் கலந்து வருகின்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும். இதுபோல் தொகுதி பிரச்சனைகள் பலவற்றை பேச வச்சுட்டு ஆளுநர்கள் உள்ள குறைகளை சுட்டி காட்ட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அவங்க வந்து. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் போட்டாங்க, நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் முடிவெடுத்துறோங்கிறது இருந்தால் நான் சுயேட்சை உறுப்பினருக்கு இவர் பார்க்குறேன்னு சொல்கிறாரு இப்போ சொல்கிறாருல பார்க்குறேன்னு தான் சொல்கிறேன்னு உண்மையாக என்கிட்ட தருவேன்னு சொன்னார். என்ன நேற்று இரவு இதில் என்ன பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நேற்று இரவு 9:30 கூட எனது பிஏ வந்து பார்த்தப்ப அவரிடம் நான் வந்து நாளைக்கு லஞ்ச் டயத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இவர் நைட்டு வந்து இல்லைன்னு தெரிஞ்சது வந்து கேட்டதை நாங்கள் இப்போ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கலாம் டிசிஷன். அது அவர் வந்து வாய்ப்பு இருந்தால் பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று இரவு கூட நிச்சயம் லஞ்ச் டயத்தில் அவருக்கு தர்றேன். அவர் ஆமாம் 12ஆம் தேதி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் டிவியில் பார்த்தேன் அவர் வந்து பெங்களூர் போகிறேன்னு சொன்னார். நான் வந்து தருகிறேன், வாய்ப்பு தர்றேன்னு பார்க்குறேன்னு சொன்னேன்னா நான் இப்போ வந்து பேசாமல் வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பேன். தருகிறேன்னு சொன்னார். இது வந்து இதில் நான் பொய் சொல்லி என்ன உங்கள்கிட்ட இதில் இருக்கேன் தருகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் அரௌண்ட் லஞ்ச் டயத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். தர பார்க்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லலை. நேற்று இரவு வர சொல்லி கன்ஃபார்ம் பண்ணார். அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அவர் என்னென்ன இருக்கக்கூடிய நீங்கள் அவரை தான் கேட்கணும். நானும் அதை வந்து அங்கேயும் உள்ளார வந்து நான் வாய்ப்பு தரு பார்க்கிறேன் என்று சொன்னேன்னு சொல்றதுல அந்த வார்த்தை ஜாலம் தானே தவிர உண்மை அது நாங்கள் வைக்கல. எங்கள் லாயர் என்ன வச்சாருக்குன்னு கிளியராக சொல்லுங்க. ஏன்னா நான் திரு ரா அது அட்வொகேட் இவர் பிஎஸ் ராமன் வாதிட்டது நான் கவனிக்கல. ராஜா செந்தூர் பாண்டியன்ட்ட நைட்டு கேட்டேன் டிவியில் வந்தது அப்படி சொல்ல இதை பேப்பரில் வந்தது அவங்க எடுத்து காமிச்சதாகும்.
அந்த ஆங்கிள் அவங்க எதாவது சொன்னதான் சொல்ல எனக்கு கிளியரா தெரியல. 18 பேர் தகுதி நீக்க விவகாரத்துல முதலமைச்சரை மாற்றணும் மட்டும்தான் நாங்க கோரிக்கையை முன் வச்சோம். ஏனென்றால் நிறைய புகார்கள் அவர் மீதாக வருது. ஆனால் மாற்றாக செங்கோட்டையை முன்வைத்ததாகத்தான் தகவல் கோர்ட்ல சொல்லியிருக்கதா சொன்னாங்க. இல்ல இல்ல அது அப்படி வரல. பத்திரிகையில வந்த செய்தியை கோர்ட்ல வந்து யாரோ கேட்ட மாதிரியும் அதுக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. நான் கிளியரா லாயர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு லாயர் உங்களுடைய திட்டம் அது மாதிரி கிடையாது சார். எங்க திட்டம் அவங்க 18 பேரும் இல்ல அந்த என்னுடைய திட்டம் அந்த ஆட்சிய முடிவு கொண்டு வரணுங்கிறது தான். ஆனால் எங்கள் பார்த்த 18 எம்எல்ஏக்களுடைய எண்ணம் என்னன்னா முதல்வரை மாற்றணும்னு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் போய் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தது இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணும், அவருக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, அவரை வந்து நிரூபிக்க சொல்லுங்கன்னு தான் கொடுத்தேன். அவங்களுடைய எண்ணம் என்னென்னா அவங்க கிளியராக இருந்தாங்க, முதல்வர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுலாம் வருது, இவர் அம்மாவின் அரசு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவரை மாற்றணும்னு தான் கொடுத்தாங்க. சாய்ஸ்லாம் அவங்க கொடுக்கல. உள்ளாட்சி அமைப்புக்கான காலிட்டுருக்காங்க. அதே மாதிரி மறைமுக தேர்தலிருந்து திரும்ப மீண்டும் அந்த முறையான தேர்தலை கொண்டிருக்காங்க. 2016 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த பிரதிநிதிகளை மறைமுகமாக திருப்பி ஜெயலலிதா கொண்டு வந்த சட்டத்தை மீண்டும் நேரடியாக தேர்வு பண்றதுக்கு சட்ட மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா உத்தரவு உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி மேயர் மக்களை ஒரு மாநில அரசு சுலபமா இருக்கிறது வேற, மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சியின் கைகட்டி சேவகம் பார்ப்பது என்பது வேற. அங்கே சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து அதை தான் செஞ்சுருப்பாங்க. இது அம்மா அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் இதை வந்து நீங்கள் மாற்றின முதல்வரையோ அந்த மாண்புமிகு துணை முதல்வரையோ தான் கேட்கணும். நீங்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த தனி அதிகாரங்கள் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க 6 மாதம். ஆனால் ஏப்ரலில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தயார் நிலை இருக்கும்போது லாஸ்ட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட ஓபிஎஸ் சொன்னார். நீங்கள் உள்ளாட்சி தேர்தலுடைய என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க சார்? உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் நாங்கள் போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறோம். எப்படி சார் சுயேட்சையாக இல்லை வந்து அமைப்புகள் ஆரம்பித்தா இல்லை கட்சி மூலமாக சார்? வெயிட் பண்ணுங்களா சொல்றேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்ப அரசியல் கட்சிகள்லாம் பேசணும்னு சொல்லி முடிவெடுத்ததா நீங்க கலந்துரை சொல்றாரு. நம்ம ஸ்பீக்கர் வந்து நேத்தே என்கிட்ட இல்லை முடியாது அவரு தினகரன் சொல்லுங்க நான் வாய்ப்பு தர முடியாது பார்க்கிறேன்னு சொன்னதில்ல. நான் வந்து ஒத்துக்குவேன் தான். இப்போ கூட நீங்கள் லாயர் பேசுனது எனக்கு கிளியர் இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு தான் சொல்கிறது, நானாக சமாளித்து பேசுகிற ஆள் கிடையாது, பேசியிருந்தேன் ஆமான்னு சொல்ல எனக்கு கிளியராக கிளாரிட்டி இல்லை அதில். ஏன்னா ராஜாசந்திர பாண்டியனா 12:42 பார்த்தப்போ டிவியில் ஒன்றதை எங்கள் வீட்டில் யாரோ பார்த்து சொன்னாங்க, இல்லையே அப்படி பேசலேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே யாரோ பத்திரிகையில் வந்த செய்தியை கேட்டாங்க. அது யார் நீதிமன்றம் கேட்டுச்சா இல்லை வேற யாரும் கேட்டாங்களா அதுக்கு அவர் பதில் சொன்னார் தெரியல. அதனால் கிளியராக சொல்கிறேன். அதுமாதிரி உண்மையிலேயே சபாநாயகர் வாய்ப்பு தர பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நான் இன்றைக்கி வந்து வாய்ப்பு கேட்டு பார்த்துட்டு முடியலன்னு எந்திரிச்சு வந்திருப்பேன். வாய்ப்பு கிடைக்கலன்னு இதுக்காக நான் போய் வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரது கூட நான் அவை நடக்க பார்த்துருப்பேன். என்னிடம் அவர் சொன்னது இரவு வரை நான் நேரம் என்கிட்ட சொல்லலை, நான் நேராக பேசலை. நான் லெட்டரை கொடுத்துட்டு எனது உதவியாளர் இசைக்கு முத்து தான் அங்கே போய் பார்த்தாரு. அவர் அடிஷனல் செக்ரட்டரியெல்லாம் இருந்து ரிட்டையர் ஆனார். அவரிடம் ஸ்பீக்கர் நேற்று வர சொல்லி கூட நான் நேற்று காலையில் அறிகிரி பார்த்தாரு. 4 மணி லஞ்ச் டைமில் அவர் கொடுப்பேன்னு சொன்னவர், இரவு வந்து அவருக்கு லஞ்ச் டைத்தில் கொடுக்குறேன்னு சொன்னவர், காலம்பரை நைட்டு இந்த செய்திகள் போயிட்டு காலம்பரை வந்து இல்லை எனக்கு முடியாமல் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அரசியல் கட்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி அதை என்னை ஒதுக்கிறதுக்கு அவர் வந்து இப்படி சொல்லி அரசியல் கட்சிகள்ங்கிறாரு, சுயேட்சைக்கு கொடுக்க முடியாதுங்கிறாரு. அடுத்த தொட்ட தொடரில் அவர் மறுக்க முடியாத அளவிற்கான நடவடிக்கைகளை நான் செய்து வருவேன். அதெல்லாம் நாளைக்கு நான் இல்லை பொதுச்செயலாளர் நான் போய் பார்க்க, நாளைக்கு பார்க்கலன்னா அவங்கள ஆஃப்டர் பொங்கல் தான் பார்க்க முடியும். பொங்கலுக்கு முன்னாடி எங்கள் சித்தியை என் தம்பியெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நாளைக்கு நான் போகிறேன். இப்போ மீண்டும் பேரவை இதுக்கு மேலே அங்கே போய் அவங்க உட்காந்து எனக்கு சான்ஸ் கொடுக்காதப்போ அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? ஏதாவது ஆளுநர்களை அரைச்சமாகவே எல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து அமைச்சர்கள் ஒட்டி பேச விட்டுட்டு இவங்க உறுப்பினர்கள் பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்கிறது அது டைம் போகுதான். நம்ம எதுவும் பேசுகிறதுனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆளுநர் வந்து இது சபாநாயகர் வந்து அது சபை நாயகராக இருந்து சபை நடுநிலையாக நடத்தணும்.
அவர் வந்து நடுநிலைங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. பல்வேறு பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை தொடர்ச்சியான நீக்கம் குறைந்துட்டே இருக்கு. அதிமுக உங்களுடைய ஆதரவாளர்கள் நாமக்கல் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் உங்களுடைய ஆதரவாளர்களை நீக்கி இருக்கிறாங்க. முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு முறையில் இந்த இதுல இல்ல, எதிர்காலத்துல பட்ஜெட் தொடரல, பட்ஜெட் தொடரல, இந்த ஆளுநர் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு முடிஞ்சிருதே, நாளைக்குதான் மாண்புமிகு முதல்வர் உரையாச்சு. இன்னையோட எதிர்கட்சி தலைவர்கள் பேசி முடிக்கிறாங்க, வருங்கால வரும் கூட்டத்தொடரில் தரேங்கிறார், நாளைக்கு தரேன்னு சொல்லலை அவர். எப்படி ஆளுநர் வரைக்கும் நீங்கள் எவர் முடிச்சிட்டாரு, இன்னைக்கு தர முடியாது. உங்களை பேச விடாத மூலமாக ஆர்கே நகர் மக்கள் அவங்களுக்கு எதிராக வாக்களித்து விட்டாங்கிறதுக்காக. ஆமாம், அதுக்காக உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் மூலம் என்னை வந்து நீங்கள் இது பண்ண எவ்வளோ கோரிக்கை வச்சுருந்தேன் ஆர்கே நகர் மக்களுக்காக சொல்ல இருந்தேன், அட்லீஸ்ட் சபையில் சொல்ல முடியல, மக்கள் மன்றத்தில் நான் அதை சொல்லிடுறேன். அதான் சொல்கிறேன், சொந்த வீடு கேட்டு அம்மாவிட்ட மனு கொடுத்துருந்தாங்க 57,000 பேர், அவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுங்க. இது வந்து அம்மாவுடைய தொகுதி, நீங்கள் அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அம்மாவுடைய தொகுதியில் உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கலாம், நீங்கள் பகிரத முயற்சி செய்தோம் ஒருவரை தடுக்க பார்த்தீங்க. ஆனால் மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை பிரதிநிதிக்கிறவங்க வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை வந்து அங்கே சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு 57,000 வீடுகள் கட்டித்தருவோம். ஏன்னா நாங்கள் இந்த அமைச்சர்கள்லாம் பன்னீர்செல்வம் இல்லை, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் என்னோட வந்து அப்போ நாங்கள் தயாரித்த, நான் அவங்களோட ஆளுங்கட்சி வேட்பாளராக இருந்தப்போ போன மார்ச் மாதத்தில் கொடுத்த அதே தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கிறத 57,000 வீடுகளை கட்டி கொடுங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து முக்கியமாக மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேணும், தண்டாரிப்பேட்டையில் உள்ள அந்த அனைத்து வசதியுடன் கூடிய பல்லோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைய மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அமைக்க வேணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அரசு சின்ன ஸ்டான்லி மருத்துவமனையை நவீனப்படுத்த வேணும்னு கேட்டிருக்கேன், மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன், இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் உலகம் தரம் வாய்ந்த உயர்பூச்சி பயிற்சி கூடம் அமைத்திட வேண்டும்னு கேட்டேன். அது மாதிரி அந்த கொடுங்கியூர் எழில் நகர் பகுதியில் அந்தண்ட உள்ள அந்த குப்பை மேட்டை சுகாத மாசற்ற பகுதியாக, சுகாதாரக்கேடு இல்லாத பகுதியாக மாற்றித்தருவோம்னு சொன்னோம். இதெல்லாம் நாங்கள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ அவங்க உட்காந்துருக்கு அதே தலைமை கழகத்தில் இவங்கெல்லாம் என்னோட இருந்தப்போ வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சொன்னது. அதே மாதிரி முக்கியமாக அங்கே மீனவர்களுக்கு வாவுசி நகர்களுக்கு மீன் மார்க்கெட்டை நவீன வசதியில் கொண்ட மீன் மார்க்கெட்டாக தயார்படுத்தப்படும் சொன்னேன். அதே மாதிரி மீனவர்கள் விரும்புகின்ற இடத்தில் உலகத்தரம் வாய்ந்ததாகவும் நவீனமயமாக்கப்பட்ட புதிய மீன் அங்காடி அமைச்சர்கள் வேண்டும்ங்கிற கோரிக்கையை ஏற்கனவே நாங்கள் அவங்களோட சொன்னேன். பட்டா இல்லாத வீடுகளுக்கு நிறைய உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பட்டா வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்திட்ட சப்வே கேட்டிருந்தாங்க, அதை வந்து கட்டி, அது ரொம்ப நாள் கோரிக்கை மக்களுக்கு. அதே மாதிரி அங்கே வந்து நிறைய முதியோர்கள், முதியோர் பென்ஷன், விதவைகள் பென்ஷன் நிறைய பேர் கட்டாயிருக்கு. இது மாதிரி ஆர்கே நகர் மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதை வந்து கவர்னர் உரையில் நான் சொல்லணும்னு இருந்தேன். இதே மாதிரி நிறையா ஐஓசி பே, இது தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐஓசி பேருந்து நிறுத்தத்தை பேருந்து நிலையமாக மாற்றணும்னு கேட்டிருந்தேன், அதெல்லாம் கேட்குறதுக்கு இருந்தேன். அதுமாதிரி அங்கே ஒரு அனைத்து மதத்தினரும் பயன்பெறும் வகையில் கொடுங்கியூர் எழில் நகர் அருகே 10 ஏக்கர் நிலப்பரப்பில் மயான பூமி அமைத்திட வேண்டும் கேட்டிருக்கேன். எல்லா மதத்திலும் யூஸ் பண்ணுற மாதிரி அது ஏற்கனவே தயாராகிட்டு இருந்துச்சு, அருமை சோதர் வெற்றிவேலுடைய முயற்சியில் அதை வந்து நிறைவு பண்ணி அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதை மாதிரி அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே குடிநீர் பிரச்சனை இன்னும் இருக்குது. குடிநீர் கிடைத்தாலும் அது வந்து கழிவு நீர் கலந்து நிறைய பகுதியில் வருது. அன்றைக்கி கூட டுவாட் எம்டிக்கு அனுப்பியிருந்தேன், நீங்கள் சொன்ன பகுதியிலலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. மறுபடியும் நான் அன்றைக்கி ஓட்டுக்கு அன்றைக்கி நன்றி சொல்ல போனப்போ செரியன் நகர் பகுதியில் எனக்கு அந்த தண்ணியை பாட்டிலே எடுத்து காமிச்சாங்க என்னோட வந்ததை. மறுபடியும் அடுத்த கட்டம் இப்போ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸர்கிட்ட இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நிறைவேற்ற சொல்ல மறுபடியும் போராடுவேன்.
அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கறத பாப்போம். தொழிலாளர்கள் குடும்பத்தோட சேர்ந்து போராடுறாங்க. நீதிமன்றத்தில் மக்கள் மீது உள்ள ஒரு நாட்டத்தில் மக்கள் மீது உள்ள ஒரு மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்க பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து அதை பயன்படுத்திட்டு இவங்களை மிரட்டி பார்க்குறாங்க, அதுலேருந்து விலகி வரணும்னு சொன்னேன். அதுமாரி இந்த ஆளுநர் உரையில் அம்மா காலத்தில் கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டத்தில் அதை பற்றி எந்த ஒரு மென்ஷனும் இல்லை. அதெல்லாம் அடுத்தது இதை பேசிட்டு ஆளுநர் உரையில் நான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். தேர்தல் அளிக்கிற உங்கள் கிப்ட் வந்து 1000 ரூபாய் கொடுக்குற சொல்லியிருந்தாங்க, ஆனால் இந்த முறை அவங்க கொடுக்கல. இவங்க நீங்கள் எதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தேர்தல் வந்தால் திருட்டு தலைமா வீட்டுக்கு போய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பார்த்து 6000 ரூபா கொடுத்தாங்க வீட்டுக்கு வீடு. அதுவே ஒன்றும் கதைக்காவலை, அதில் அப்செட் ஆகி போய் தான் நம்மளுக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு வரை உண்மை வாய்ப்பை கிடைக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லி தான் நான் அதை ஒத்துக்கிட்டு இருக்க போகிறேன். இதில் இல்லை பொய் சொல்லி என்ன இருக்குது? இந்த இதுலன்னா அடுத்த இதில் இதுலன்னா பேசலைன்னா அதுக்காக என்ன நம்மளுக்கு என்ன இதாகிட போகுது? அது இல்லை தர்றேன், நாளைக்கு லஞ்சு டயத்தில் இருக்கும் அவருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டு நேற்று நைட்டு சொல்லிவிட்டு மார்னிங் பல்ட்டி அடிக்கிறாருனா அதுக்கு என்ன அர்த்தங்கிறத அவர் தான் சொல்லணும். நீங்கள் வர்றப்ப கேளுங்கள், சபாநாயகரை கேளுங்கள், தினகரன் பொய் சொல்கிறாரா அப்படின்னு கேளுங்கள். பை.